டோட்மோண்ட் கோபுரா ஞானம் வழங்கும் உங்கள் விருப்பம். இது வானொலி நிகழ்ச்சி அல்ல. மலிவு விற்பனை தொடர வேண்டும் என்பது உங்கள் விருப்பம். அதனை இப்பொழுது நிறைவேற்றியுள்ளார்கள். தொடர்கின்றது மலிவு விற்பனை கோபுரா ஞானம் டோட்மோண்ட். எம் தமிழ் உறவுகளே வணக்கம். வணக்கம் மேலும் மேலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. வணக்கம் எஸ் கே ராயன் அவர்களே. வணக்கம். ரஷ்யா உக்ரைன் போர் என்பது உலகில் பல்வேறு பிரச்சனைகளை தோற்றுவிக்கும் என ஏற்கனவே கூறப்பட்டிருந்த விடயம் இப்பொழுது படிப்படியாக ஒவ்வொரு நாடுகளிலும் நடைபெறுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் தற்பொழுது ஜெர்மனி நாட்டிலே உணவு பாவனையை குறைக்குமாறு மக்களிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய விவரங்களை கூறுங்கள். ஆம், அதாவது ஜெர்மனியுடைய வர்த்தக மந்திரியும் பசுமை கட்சியுடைய முன்னாள் தலைவருமான ரோபர்ட் ஹாபெக் அவர்கள் டாவோஸ் என்ற நகரத்தில் நடைபெற இருக்கின்ற உலக பொருளாதார மாநாட்டையொட்டி சில கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். உக்ரைன் நடைபெற்று கொண்டிருக்கின்ற போராட்டத்தின் காரணமாக உலகளாவிய ரீதியில் கோதுமை ஏற்றுமதிக்கு பாரிய அளவு தடை ஏற்படும் என்ற காரணத்தினால் உலகளாவிய ரீதியில் பஞ்சம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளதை சுட்டிக்காட்டி எதிர்வரும் காலங்களில் ஜெர்மனியில் மக்கள் உணவுப் பொருட்களை உட்கொள்வதை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற விதத்தில் ஒரு வசனத்தை பாவித்திருக்கின்றார். இது இவ்வேளையில் உலகளாவிய ரீதியில் இந்த சிக்கலை தீர்ப்பதற்கு நாடுகளுக்கிடையே ஒரு இணைப்பு வேண்டும் என்றும் சில நாடுகள் தனித்தனியாக இவ்வகையான உணவுப் பொருட்களை பதுக்கலில் ஈடுபட்டிருந்தால் உலகளாவிய ரீதியில் மற்றவர்களுக்கு இந்த உணவுப் பொருள் பெற்றுக் கொள்வதில் பாரிய தட்டுப்பாடு ஏற்படும் என்றும் அவர் சுட்டி காட்டியிருக்கின்றார். இதேவேளையில் தனிநபர்கள் இவ்வகையான பிரச்சனையிலிருந்து விடுவதற்கு உணவுப் பொருட்கள் பாவனையை குறைத்தல் வேண்டும் என்ற கருத்தையும் அவர் முன்வைத்திருக்கின்றார். 9 யூரோவுக்கு வழங்கப்படுகின்ற பிரயாண அட்டையை இலவசமாக வழங்குவதற்கும் ஜெர்மனியில் நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா? ஆம், அதாவது 1/6/2022 3 மாதங்களுக்கு மக்கள் 9 யூரோ டிக்கெட்டை பெற்று ஒரு மாதாந்தம் இலவசமான முறையில் பிராந்திய போக்குவரத்து சாதனங்களில் பிரயாணம் செய்யக்கூடிய வகையில் தற்பொழுது சட்டத்தில் இடம் இருக்கின்றது. இந்த 9 யூரோ டிக்கெட்டானது இன்று 23/5/2022 பொதுமக்கள் தங்களது சில நிலையங்களிலிருந்து வாங்குவதற்கு இப்பொழுது நடைமுறையில் திட்டங்கள் அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதேவேளையில் ஜெர்மனியின் சில நகரங்கள் தங்களது நகரத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு இந்த 9 யூரோ டிக்கெட்டை இலவசமாக வழங்குவதற்கும் தமது இணக்கத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக மொன்னையம் என்ற நகரத்தில் உள்ள நகரத்தினுடைய நகரபிதா அந்த நகரத்தினுடைய பிராந்திய போக்குவரத்து அமைப்பினுடைய தலைவருடன் சேர்ந்து கூட்டாக ஒரு செய்தியை தெரிவித்திருக்கின்றார். அதாவது தமது பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு இந்த 9 யூரோ டிக்கெட்டுகளை 3 மாதங்களுக்கு தாம் இலவசமாக வழங்கப் போவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஏற்கனவே இந்த பிரதேசத்தில் உள்ள மக்களில் 45,000 பேர் இலவசமான முறையில் பொது போக்குவரத்து சாதனங்களை பாவிக்கின்றார்கள் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன. உங்கள் அபிமான தொலைக்காட்சிகளை டிடி பாக்ஸ் ஊடாக பார்த்து மேளுங்கள். எந்த நாட்டில் இருந்தும் டிடி பாக்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். விவரங்களுக்கு இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள். டிடி பாக்ஸ். ஜெர்மனி நாட்டில் சமூக உதவி பணம் இந்த பெயர் மாற்றப்படுவதற்கான நடவடிக்கை தற்பொழுது மேற்கொள்ளப்படுகிறதா? அதாவது இதுவரை காலம் ஜெர்மனியில் சமூக உதவி பணத்தை பெறுகின்றவர்களுக்கு ஹார்ட் ஃபியர் லைஸ்டிங் என்று சொல்லப்படுகின்ற பணத்தை பல ஆண்டுகளாக இந்த சமூக உதவி திணைக்களமானது வழங்கி கொண்டு வருகின்றது. அதாவது 16 வருடங்களாக மக்கள் இந்த ஹார்ட் ஃபியர் லாயஸ்டிங் என்று சொல்லப்படுகின்ற சமூக உதவி பணத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இதே வேளையில் தற்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற கூட்டு கட்சியானது தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தின் பொழுது ஹார்ட் ஃபியர் லாயஸ்டிங் என்ற பெயரை மாற்றி வேக கெல்ட் என்று சொல்லப்படுகின்ற பொதுமக்களுக்கான பண கொடுப்பனவு என்ற தலைப்பில் புதியதொரு பெயரை மாற்றுவதற்கு அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இதே வேளையில் தற்போது தொழில் மந்திரியா இருக்கின்ற எஸ்பிடி கட்சியுடைய அமைச்சர் ஹூபர்ட் சாயல் அவர்கள் இந்த வேக கெல்ட் என்று சொல்லப்படுகின்ற பதத்துக்குரிய சட்டமானது
பாராளுமன்றத்தில் கோடகால விடுமுறைக்கு முன்னர் கையளிக்கப்படும் என்றும் பின்னர் இது விவாதத்துக்கு இடவிட்டு செல்லப்படும் என்றும் விவாதத்தின் பின்னர் இந்த ஹாட்ஃபி என்ற லைஃப் என்று சொல்லப்படுகின்ற வசனத்துக்கு பிறகு ஈடான தேக கேட்டானது நடைமுறைக்கு வரும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். ஏற்கனவே 1-7-2022 ஒவ்வொருவர் சமூக உதவி திணைக்களத்தினால் வழங்கப்படுகின்ற நியமனத்துக்கு அவர் வராமல் விட்டால் கூட அவர்களுக்கு அவர்களால் வழங்கப்படுகின்ற தண்டன பணம் மறவிடுவதை தடமுறையில் இல்லாது செய்வதாகவும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதாவது 2023 நடுப்பகுதி வரை இவ்வாறு இந்த நியமனங்களுக்கு செல்லாதவர்களுக்கும் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற பணத்தில் கழிவுகள் இல்லாமல் வழங்கப்படும் என்றும் ஒரு நியதியொன்று நடைமுறைக்கு வந்திருக்கின்றது. இதே வேளையில் ஆளும் கட்சியினுடைய இந்த நடவடிக்கைக்கு எதிராக எதிர்கட்சியான CDU கட்சி கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றது. அதாவது பலர் இந்த நடைமுறைகள் மூலம் சமூக திணைக்களத்துடைய நியமனத்திற்கு செல்லாமல் செல்லாது விடக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். ஜெர்மனி நாட்டின் ராணுவ களஞ்சியத்தில் இருந்து ஆயுதங்கள் திருடப்பட்டுள்ளனவா? ஜெர்மனியுடைய ராணுவமான புண்டஸ்வேர் என்று ராணுவத்தில் கடமையாற்றுகின்ற ராணுவ வீரர்களில் பலர் இராணுவ முகாமில் உள்ள ஆயுத களஞ்சியத்திலிருந்து ஆயுதங்களை களவாடினார்கள் என்பது தற்பொழுது தெரிய வந்திருக்கின்றது. இதன் காரணத்தினால் குறிப்பாக வடக்கு மாநிலமான ஸ்லெஸ்விக்-ஹோல்ஸ்டைனில் உள்ள கீழ் பிரதேசத்தில் உள்ள அரசு சட்டத்தினர் 10 பிடியான பிறப்பித்ததாகவும் இதில் 4 இராணுவ வீரர்கள் அடங்கியிருக்கின்றார்கள் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. ஏற்கனவே நேற்றைய தினம் 1 இராணுவ வீரர் கைது செய்யப்பட்டு தற்பொழுது விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஏனைய பல மாநிலங்களிலும் இந்த இராணுவ வீரர்களுடைய செயற்பாட்டுக்கு எதிரான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிய வருகின்றது. இதே வேளையில் இந்த இராணுவ களஞ்சியத்தில் வைக்கப்பட்ட ஆயுதங்கள் உக்ரைனுக்கு வழங்கப்பட இருந்ததாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் இந்த ஜெர்மனியுடைய இராணுவ வீரர்கள் என்ன நோக்கத்திற்காக இந்த இராணுவ தளவாடங்களை களவாடினார்கள் என்பதை பற்றி சரியாக தெரியவில்லை என்றும் இது சம்பந்தமான விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிய வருகின்றது. டோட்மண்டில் ராஜமுத்திரை SK Silks Paradise. உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள் SK Silks Paradise டோட்மண்ட். ஜெர்மனியில் சுவைமிகு உணவு வகைகள் ருசித்திட தயாராகுங்கள். விரைவில் விருந்தகம் ஒன்று உதயமாகிறது. வைஷ்ணவி உணவகம் உங்களுக்கு விருப்பமான உணவு வகைகள் அனைத்தும் உடனுக்குடன் தயாரித்து வழங்க வைஷ்ணவி உணவகம். விரைவில் ஜெர்மனியில் இங்கிருக்கும் முகவரியை இப்பொழுதே குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். வைஷ்ணவி உணவகம். ஜெர்மனி நாட்டில் கொரோனா நிலவரம். ஜெர்மனியில் கடந்த 24 மணித்தியாலத்தில் மொத்தமாக 1,245 புதிதாக கொரோனா நோய் தொற்றுக்கு உள்ளாகியுள்ளார்கள். இறந்தவருடைய எண்ணிக்கை 138 கொரோனா நோய் தொற்றுடைய வீதமானது 100,000 பேருக்கு 312.1 இருக்கின்றது. இனி உலக விவகாரங்கள். உக்ரைன் மீது கிழக்கு உக்ரைன் மீதான ரஷ்யாவுடைய தாக்குதலானது இப்பொழுது அதிகரிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. கிழக்கு பிரதேசத்தில் உள்ள உக்ரைனுடைய இராணுவ முகாம் ஒன்று மீது ரஷ்ய படை நடத்திய தாக்குதலில் 87 உக்ரைனுடைய இராணுவ வீரர்கள் கொலை செய்யப்பட்டதாக இன்றைய தினம் உக்ரைனுடைய அதிபர் செலன்ஸ்கி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இதே வேளையில் பிரித்தானியாவின் உளவு அமைப்பான MI6 முன்னாள் தலைவர் ஒருவர் இன்றைய தினம் ஒரு செய்தியை தெரிவித்திருக்கின்றார். அதாவது சார் ரிச்சார்ட் டேலோப் அவர்கள் கருத்து வெளியிடுகையில் ரஷ்ய அதிபர் பூட்டின் தற்பொழுது நோய்வாய்ப்பட்டுள்ளதாகவும் அடுத்த வருடம் அவர் பதவியில் இருக்கக்கூடிய வாய்ப்பு அறவே இல்லை என்றும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இதே வேளையில் பூட்டினுடைய இடத்திற்கு நிக்கோலாய் பச்சேஹ் என்று சொல்லப்படுகின்றவர் புதிய தலைவராக வரக்கூடியதாகவும் அவர் தனது கருத்தில் தெரிவித்திருக்கின்றார். இலங்கையில் பொருளாதார நெருக்கடி கடுமையான நிலையில் உள்ள பொழுது பெட்ரோல் எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்கு பாரிய பிரச்சனைகள் இருந்து வருகின்றன. இதன் காரணத்தினால் இன்றைய தினம் பதுளை மாவட்டம் கல்முள்ளி பிரதேசத்தில் 2 நாட்கள் பிறந்த சிசுவானது
அவரது உடலில் ஆக்சிஜன் தன்மைகள் குறைவடைந்த நிலையில் வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்ல முடியாத நிலையில் அந்த சிசுவானது இறந்ததாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது இந்த வாகனத்தை ஓட்டுவருடைய வாகன சாரதியானவர் பெட்ரோலை தேடுவதற்கு ஒரு மணித்தியாலம் வரை இப்பெட்ரோலை தேடி சென்றதாகவும், இதன் காரணத்தினால் பிள்ளைக்கு உரிய வைத்திய சிகிச்சையை அளிக்க முடியாத காரணத்தால் இறந்து விட்டதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. மிக்க நன்றி. வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நன்றி. வணக்கம். டோட்மொண்டில் ராஜமுத்திரை எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ். உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள். எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ், டோட்மொண்ட்.